ஹலோ எவ்ரி ஒன், ரோஸ்வாஸ்டனின் என்ற டேப்லெட் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம டேப்லெட் பற்றி பேசுகிற எல்லா வீடியோவுமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஒவ்வொரு டேப்லெட்டுமே வந்து நம்ம வாங்கும்போது அது வந்து எந்த நோய்க்கானது அப்படின்னு சொல்லி டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வேறுபட்டு தான் வந்து வரும். அதாவது எம்ஜியெல்லாம் வந்து வேறுபடும். ஸோ எல்லாமே வந்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் வாங்கணும். பட் இது வந்து என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ நான் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். பட் இந்த ரோஸ்வாஸ்டனின் என்ற டேப்லெட் வந்து எதுக்கு தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த டேப்லெட். அதாவது கொழுப்பு வந்து மூன்று வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து HDL கொழுப்பு, வந்து HDL கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல கொழுப்பு வகையை சேர்ந்தது. LDL வந்து கெட்ட கொழுப்பு வகையை சேர்ந்தது. மூணாவது வந்து ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதுவும் கெட்ட கொழுப்பு வகையை சார்ந்தது. ஸோ இந்த LDL அதாவது கெட்ட கொழுப்பு ப்ளஸ் இந்த ட்ரைக்ளிசரைட் அதுவும் கெட்ட கொழுப்பு தான். ஸோ இது ரெண்டையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான் வந்து இந்த ரோஸ்வாஸ்டனின் என்ற டேப்லெட். ஸோ இந்த டேப்லெட் வந்து 5 mg இருக்குது, 10 mg இருக்குது. ஸோ இந்த எம்ஜி வந்து அது அவங்க அந்த ஏஜு, ஸோ அவங்க அந்த எந்த பாலினம், ஸோ அதுக்கு தக்கன வந்து இது எல்லாமே மாறுபடும். ஸோ இந்த ரோஸ்வாஸ்டனின் என்ற டேப்லெட் வந்து கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணி நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரோஸ்வாஸ்டனின் வந்து இந்த டேப்லெட் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகமாகும். அதாவது பிளட் வெசல்ஸில் வந்து அங்கங்கே கெட்ட கொழுப்புகள் போய் அடைச்சிச்சின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி டிசீஸ் வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற அந்த பிளட் வெசல்ஸில் வந்து ஏதாச்சும் கொழுப்பு அடைச்சிச்சின்னா பக்கவாதம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கிறது வந்து எப்பயுமே நல்லது தான். பட் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால இந்த ரோஸ்வாஸ்டினின் டேப்லெட் வந்து எடுக்கும்போது அவங்க வந்து கரெக்டான ப்ராப்பரான உணவு முறை, கரெக்டான எக்ஸசைஸ், அதுபோல் மது குடிக்கிறவங்களாக இருந்தால் குடிக்காமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இந்த டேப்லெட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது கம்மியான நாட்களுக்கு இந்த டேப்லெட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த டேப்லெட்டை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் ப்ராப்ளம், அதாவது கிட்னி ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாம் வந்து கண்டிப்பாக டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் அவங்க எந்த இது அந்த டிசீஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதுக்கு தக்கன தான் வந்து அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுபோல் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த டேப்லெட்டை வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து மேக்ஸிமம் ரெண்டு விஷயத்து தான் கொடுப்பாங்க. ஒன்று வந்து கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டேப்லெட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தால் அந்த இதய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது அந்த கெட்ட கொழுப்பு தங்கிறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன்காண்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அது இந்த ரோஸ்வாஸ்டனின் டேப்லெட் பார்த்தினா ஒரு சில மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.